ஒரு டேஸ்டியான கேரளா ஸ்டைல் குக்கம்பர் கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன்ல ஒரு மீடியம் சைஸ் குக்கம்பரை நல்ல சின்ன சின்ன நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த குக்கம்பர் வெள்ளரிக்காய் வேகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. மீன்வைல் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய், அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிச்சு. இது தண்ணி விடாமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்தால் போதும். இப்போ குக்கம்பர் கொஞ்சம் வெந்த அப்புறமா இது கூடவே அந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓணம் சத்யா ஸ்பெஷல் டிஷ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே தாளிப்புக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒன்று ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன அப்புறமா தயிர் ஒரு மூணு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேஸ்டியான குக்கம்பர் கிச்சடி ரெடி. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரைஸ் கூட, பருப்பு, அப்புறம் இந்த கிச்சடி இல்லைனா ரசம், இந்த கிச்சடி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது ஓணம் சத்யா ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.